ஜாக்கிடி விநேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். பிக் பாஸ் சீசன் 7 101வது நாள் 102வது எபிசோட் 10/1/2024 என்று ஒளிபரப்பு நிகழ்ச்சியுடைய ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் விக்ரம் சார் நினச்சா அழுவுறதா சீர்க்கிறதான்னு தெரியல. செகண்ட் பார்ட்டில் வந்து இவர் நம்ம மக்களால் அனுப்பப்பட்ட விஜயவர்மா பிக் பாஸால் அனுப்பப்பட்டார், வெளியே அனுப்பப்பட்டார். ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ இது குறித்த விரிவான விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்குறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு பிக்பாஸ் சீசன் 7 வந்து நான் எப்படி சொல்லுவேன்னா, இருக்கிறதுலே டாக்ஸிக், இது எப்படா அதை வந்து போட்டு முடிப்போம் அப்படின்ற ஒரு ஃபீலோட ஒரு வேலை செய்கிற விஷயம் இருக்குல்ல. எஸ், அது எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் தான். ஆமாங்க ஐயா. ஏன் அப்படின்னா, இப்போ பாருங்க, நான் ஒரு எனர்ஜெட்டிக்காக அதை சீக்கிரமாக முடிச்சு போய் படுப்புன்ற மாதிரி இல்லை, என்ன பேசுறது, இதை எப்படி சொல்கிறது. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப டென்ஷனான ஒரு பிக் பாஸ் எனக்கு தெரிஞ்சு இதுதான். ஆமாங்க, எங்கள் வீட்டு பிக் மிஷினை நாங்கள் டெய்லியே போட்டு செக் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ஒரு எத்திக்ஸே இல்லாமல். இன்னொன்று, இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே உள்ளார வந்தவங்க எல்லாருமே மாயா பின்னாடி போகிறதுக்கான இன்னொரு காரணங்களும் ஒரு உதாரணத்தோடு ஆரம்பிக்கிறேன் நான். அதுக்கு முன்பாக ஒரு தகவல் சொல்லிட்டு இந்த விஷயத்துக்கு போகிறேன். ஜனவரி 30 வரை நம்ம சேனலில் இந்த பிக்பாஸ் குறித்தான நிறைய விஷயங்களை பேசுவோம். ஓகே, அப்பப்போ ஏதாவது கான்ட்ரவர்சியலோ மற்ற விஷயங்களோ இருந்தாலும் அதில் இதில் கண்டிப்பாக பேசுவோம். அது இல்லாமல் இது நீ என்ன அந்த மாதிரி ஏதாவது கரண்ட் டாப்பிக்கில் இருக்கிற விஷயங்களை ஒன்று ஒரு நாள் அது செய்திகள் இதில் வந்து நம்ம வந்து டிபோட் பண்ணுறோம்னு பேசியிருந்தோம். அதனால் வந்து இதோட முடியுது, அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வேடந்தங்கள் மாதிரி இல்லாமல் இங்கே தொடர்ந்து இதில் வந்து நீ பேசுகிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் இந்த வாட்டி. அது ஒன்று. சரி, இப்போ நான் சொல்கிறேன், ஏன் இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் போகும்போதே ஒருத்தவங்ககிட்ட வந்து இந்த ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி சொல்லி அனுப்பாங்க, தம்மா இவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பாங்க. இன்னொன்று, பொய் சாட்சி சொல்கிறப்ப வந்து நீ இதுக்கு தான் இப்படி தான் சொல்லணும்லாம் சொல்லி அனுப்பும்போது அதை யார் எப்படி சொல்லுவாங்களோ அதே மாதிரி தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று, இப்போ விஜய் டிவி ப்ராடக்ட்டோ இல்லை வெளியாக இருக்கட்டோ எல்லாம் என்ன சொல்கிறதுனா, நாலு பேர்னா உங்களுக்கு வந்து ஏதாவது வேலைகள் அவங்க கொடுக்கறதுக்கான விஷயங்களாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் போய் சொல்லுங்கும் போது அதை அக்செப்ட் பண்ணிட்டு வந்து சொல்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அப்படியே இருந்தால் கூட ஒரு அப்பாவும் அப்பா வந்து எதிர்த்து பேசுகிறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட. அதாவது ஃபினாலேவுக்கு வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து நம்பலாம்மா, நாங்களாம் நம்மனு அவசியம் கிடையாது, கமல் சார் கூட நம்புவார்னு சொல்லிட்டு போகிறார் ஒருத்தர். அவங்க பையன் வந்து நான் உன்னை வந்து பயங்கரமாக கேட்கணும்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு, சாரி கேட்டுக்கிறாரு, சாரி கேட்டுக்கிறார். இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். இதுக்கு எல்லாமே ஒரு ஒரு பக்கம் வந்து கேள்விகளே இல்லாமல் இன்னொரு பக்கம் மட்டுமே வருக்கிறாங்க அப்படின்னும் போது, ஓகேவா, இன்னொரு பக்கம் மட்டுமே வறுக்கப்படுறார்கள் அப்படின்னும் போது, இந்த கேள்வியே கேட்காதவங்க பெஸ்ட்ன்ற மாதிரியும் கேள்வியே கேட்காதவங்க பக்கம் நம்ம சேர்ந்துருவோன்றது தான் இங்கே நடக்கிற விஷயம். இப்போ உதாரணத்துக்கு வந்து கமல் சார் வந்து குடும்பமானவரை வந்து குடும்பம் இல்லை எல்லாமே மாயாவுக்காக ஒரு நிறையா சப்போர்ட் பண்ணுறதுனாலே அவங்களை எதிர்க்கிறதுக்கே நிறைய பேர் பயப்படுறாங்க. அதே தான். ஸோ வெளியே போயிட்டு வந்தவங்க வந்து நோ அன்னோயிங்லி அவங்க நிறைய பேர் சப்போர்ட்டர்ஸ், அதாவது வெளியில் டீமே சொல்லி அனுப்பினாலே அதை போய் அப்படியே கேட்குறாங்கன்றது என்னுடைய அபிப்பிராயம். ஒன்று சொல்லுவேன், இந்த பிரின்ஸிபல் பையன் ஒருத்தன் படிப்பான், இல்லை அந்த ஸ்கூல்ல வாதியாரோடைய பையன் அங்கே படிப்பான், அப்படி இல்லைன்னா ஹெட்மாஸ்டரோட பையன் படிப்பான். இந்த சனியனுங்க இழவெடுத்ததுங்க எதுவுமே எப்படின்னா, அதுங்க வந்து நிறைய தப்பு செய்யுங்க அதை வந்து சொல்லவே முடியாது. டீச்சரே போய் உங்கள் ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் உங்கள் பையன் இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா அதில் ஏதாவது மனஸ்தாபம் வந்து நாளைக்கு நம்மளுக்கு வந்து என்னைக்காவது வந்து அவசரத்துக்கு வந்து ஒரு பர்மிஷன் ஒரு மணி நேரம் கேட்கும்போது வச்சு செய்வானே அப்படின்றதுக்காகவே சொல்ல மாட்டாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த சனியனுங்க பேப்பரும் நோட்டும் கூட எடுத்துன்னு வராதுங்க, பக்கத்து பசங்க கிட்ட இருந்து நோட்டை பிடிங்கி வச்சுக்கோங்க. ஹெட்மாஸ்டர் பையனாச்சுன்ட்டு தலையில் அடிச்சுட்டு போகாத குறையா அவங்களுக்கு வந்து ஹெல்ப்லாம் பண்ணி தொலை வேண்டியதாக இருக்கும். அவன் ரொம்ப நல்லவன் சொல்ல வேண்டி வரும், இல்லை அவன் நல்லவன் சொல்ல வேண்டி வரும். இந்த மாதிரி கரும இதெல்லாம் நடக்கணும் வச்சுக்கலாம். எல்லாத்த விட பக்கித்தனம் அதிகமாக இருக்கும். ரஃப் நோட்டு நம்ம வந்து பழைய இப்போ அக்கா யூஸ் பண்ணது, தங்கச்சி யூஸ் பண்ணது இல்லைனா பேப்பரை பிச்சு பிச்சு ஸ்டாப்பர்லாம் அடித்து ஒரு ரஃப் நோட் செய்வோம். இந்த சனியனுங்க ஒன்றுமே இல்லாமல் வரும், ஹெட்மாஸ்டர் புள்ள டீச்சர் புள்ளன்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, பரு பரு நம்ம கிட்ட இருந்து ரெண்டு ரெண்டு பேப்பர் கீச்சு கொடுங்க கீச்சு கொடுங்க சொல்லுங்க, எல்லாத்தையும் பக்கி மாதிரி வாங்க, அதுங்க ஸ்டாம்ப் அடிச்சு ரஃப் நோட் ரெடி பண்ணுங்க. அது என்ன ஜாக்கி பரு பரு கீச்சு நம்ம கண்ணெதிர்க்கே கீச்சு சொல்லுங்க. நாம என்ன சொல்லுவோம், சென்ட்ரல் அடித்தா தான்டா அது வந்து பிச்சுக்காம ஓடுறது, இங்கேயே பிச்சு கொடுன்னு கேக்குங்க இந்த சனியனுங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கொடுமை. ஏடா பிச்சை எடுக்கிறேன்னு ஆகிப்போச்சு, அதை சென்ட்ரலேருந்து எடுத்து கொடுத்தா அந்த பேப்பர் கீழே தெரியுங்களா உங்களுக்கு, நோட் புக்கில் சென்ட்ரலேருந்து அந்த தச்சிருப்பாங்க, அங்கேருந்து எடுத்தீங்கன்னா பியாது. மற்ற இடத்துல கீழ்ச்சிங்கன்னா அது வந்து ஒன்று இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்று பர்றேன்னு கீழ்ச்சின்னா அந்த பக்கம் வெளியே வந்துடும். ஸோ அந்த மாதிரிலாம் நான் 10th 277 தான், பட் இருந்தாலும் இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாமல் நான் வந்து ஸ்கூல் படிக்கிறேன். ட்விட்டரில் கூட இந்த மழையை பற்றி ஒரு விஷயம் எழுதியிருந்தேன்.
இந்த மாதிரி மழை மழைன்னா நைட்டு ஃபுல்லாக மழை பெய்யுது பகல் ஃபுல்லாக மழை பெய்ய போகுதுன்னு சொன்னதுனால தான் லீவு உண்டா இல்லையான்னு சொல்லுங்கன்றோம். அப்படி லீவு இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்லணும்னா ஒன்றும் கிடையாது. காலையில் ஏழு டு ஏழைகள் இருக்குது இல்லை எதே ஏழு டு ஏழைகள் இன்னைக்கு இன்னைக்கு பள்ளி இருக்குது பள்ளி இல்லை அவ்வளோதான். பிரேக்கிங் நியூஸ் சொல்கிறீங்கள லீவு இல்லை லீவு அப்படின்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி லீவு இருக்குது லீவு இல்லைன்னு சொல்லிவிடுங்க. நாங்கள் எங்கள் பிள்ளைய அனுப்புகிறதா இல்லை, நாங்கள் முடிவு பண்ணிடுறோம். ஏழை முக்கால் வரலையும் வருமா வராதா வருமா வராதான்னு வந்து நாங்கள் எல்லாம் ஆட்டோலாம் பிடிச்சி ஸ்கூலுக்கு போனோம். விடுமுறை எதுக்கு, இதை முன்னாடியே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கனிங்கன்னு சொல்கிறோம், வேற ஒன்றும் கேட்கல. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கும்போது இது எதுக்கு இது எடுத்துன்னு தெரியலையா சார். நீங்கள் வந்து என்னென்னா இந்த மாதிரி ஹெட் மாஸ்டர் பிள்ளைங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தோடு எடுத்துகிட்டு வரும்போது இந்த லீவ் விஷயத்தையும் எடுத்து அந்த லீவ் விஷயத்தினால அதை எடுத்துகிட்டு வந்தேன். அது காரணம் என்னென்னா இந்த மாதிரி தான், இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி பக்கி புறம்போக்குங்கெல்லாம் வந்ததும்போது நம்மளால் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. தலையெழுத்தேன்னு அதுங்களுக்கு பேச்சை கேட்டே ஆக வேண்டிய சூழல்லாம் நம்மளுக்கு இருக்கும். எல்லாத்த விட இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது ஜாக்கி, சினிமா துறையில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம தெரிஞ்சிட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் தான் அங்கே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே. அப்படி இருக்கும்பொழுது இவங்க எந்த லெவலுக்கு பேசுகிறாங்கன்னா, இப்ப இருக்கிறவர் இல்லையா லோகேஷ் அவர்கள், அவர்கிட்ட நான் கதை கொடுத்துட்டு வந்திருக்கேன். லோகேஷ் நாட்ட அதே சொல்லும் பொழுதே இங்க நான் சொல்ற போது எப்படின்னா, எனக்கு எம்பியே தெரியும், எனக்கு எம்எல்ஏ தெரியும்னா இருப்பீங்களா ஒருத்தர். ஏங்க அவரு இல்லவே இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒன்னு விட்ட சித்தப்பாவுடைய பெரியப்பாவுடைய யாரோடு சொன்னாங்க. அதேதான் இது இதுதான் அங்க மேட்டர். இன்னொன்று வாய்ஸ் மாட்டீங்க, அந்த என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. ஒரு அப்பா சொல்லியிருக்காரு, தங்கச்சி வந்து சொல்லியிருக்காங்க, தங்கச்சிய ஒரு பொது வெளியில அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லியே இந்த பையனை வந்து அவங்க வந்து டிஃபெண்ட் பண்றாங்க. அதெல்லாம் மீறி போய் நான் உனக்கு வந்து நான் சாரி நம்மளுக்குள்ள ஒரு பாண்ட் இருந்ததுன்னு சொல்றதுதான் எனக்கு காமெடியா. சரி, இதே இந்த நிகழ்ச்சியே இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடர்ந்து பண்றதுக்கு மிக முக்கிய காரணமே இப்படியான மனிதர்களை வெளிக்கொண்டு வர்றது தான், அவ்வளோதான். இன்னொன்று இந்த மாதிரி மனிதர்கிட்ட நம்ம எப்படி தற்காத்துக்கிறது அப்படின்றதா, தற்காத்துக்கிறதுன்றது ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். புறக்கணித்திலே இவர்களுக்கான பதில், நீங்க புறக்கணிச்சிட்டீங்கனாலே போதும். இந்த மாதிரி ஆட்களை நீங்க புறக்கணித்திலே வந்து பெரிய தண்டனை, அவ்வளவுதான். அவங்க பத்தி பேசாம கடந்து போயிட்டே இருக்கிறதா பெரிய தண்டனை என்ன பொறுத்த. நம்ம அதான் இப்ப நான் சொல்ல வந்தேன். அப்ப ஏதோ ஒண்ணு சாதிக்கணும்னு நினைக்கும் பொழுது இவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் ஆமா அவர் கண்டிப்பா உனக்கு செஞ்சிருவாருமா அப்படிங்கிற மாதிரி யார் சொல்றா, சினிமாவின் ஜாம்பவான் ஒருத்தர் வந்து எழுத்தாப்புல என்ன பேசுறவர் சொல்றாரு. அவருக்கு வெளியில போய் பாக்குறவங்களுக்கு தெரியும் இல்லையா அவருக்கு எந்த அளவுக்கு பிடிக்குது இவங்களை அப்படின்றது. அப்ப வந்து நீ உள்ள வந்து அவங்களை எதிர்த்து நிற்கணுமா? சிம்பிளான ஒரு விஷயங்க, ஒரு பாட்டெல்லாம் வந்து மீம்ஸ் பண்றவங்க விக்கல்ஸ்னு ஒரு குரூப், அதுல வந்து இந்த மாயா கூட ஆடின ஒரு பலருக்கு பின்னாடி அவர் வந்து ஒரு இது போடுற மாயா ஓட்டு போடுங்கன்னு சொன்னது தான் அன்ஃபாலோ. அதாவது கீழே அந்த கமெண்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. ஆக்சுவலி அதுதான் இதுதான் மக்களுடைய மனநிலை, மக்களுடைய மனநிலை அப்படின்றது இதுதான். நீங்கள் இதெல்லாம் மீறி நான் கேம் விளாட்னு சொன்ன யாரும் எதுக்கு போகிறது கிடையாது. இன்னொன்று கேம் விளாட்லாம், இன்னொருத்தனை வந்து தரம் தாழ்த்துறது மாட்டே அவெல்லாம் ஒரு ஆள் அவெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அவன் இன்னும் கூட அவங்க வந்து ஏதோ கெட்ட வார்த்தை திட்டாங்க அவரை. ஆமாம்மா புரியுதுங்களா, அதெல்லாம் பார்க்காம இல்லை. இப்போ அவங்க வீட்டிலாம் ஃபேமிலி இல்லையா, அவங்க வீட்டிலாம் யாரும் பார்க்க மாட்டாங்களா? அவர் வந்து விஷ்ணு வந்து தவறுகள் செய்யாமலாம் இல்லை, அவர் ரெட் கார்டு. நான் என்னென்னு இங்கே யார் வந்து டைட்டில் வின்னர் ஆகணும்னா ரெட் கார்டு காமிக்காததான் டைட்டில் வின்னர் ஆகணும்னு தான் என்னுடைய அபிப்பிராயம், புரியுதுங்களா? ஸோ அதில் ஆமாம் அதை பற்றி தான் நம்ம சொன்னோம். இது இதான் அதாவது துச்சமாக மதிக்கிறது ஒருத்தவனை பிடிக்கலன்றதாரு. இப்போ அவரு கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுங்கெல்லாம் அவைவெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. இப்போ ஒரே விஷயம் மாயா வந்து அவைவன்னு வந்து ஒரு இவர் விஷ்ணு சொல்லிட்டாருன்னா நீங்கள் அதை எப்படி எடுத்துக்குவீங்க? அது எப்படி ரொம்ப ஈஸியாக வந்து விமன் கார்டை வச்சுக்கிட்டு அவன்லாம் ஒரு ஆள், அவன் வந்து அவனை வந்து அசிங்கமாக சொல்கிறது அவரெல்லாம் இன்னொன்று சொன்ன சாதிக்காம. இன்னொன்று அவரு அதாவது ஒரு காமெடி சென்ஸ்லேருந்து இப்போ நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு சொல்லுங்களேன், நீங்கள் என்ன சாதிச்சிருக்கீங்க இது வரலையும் சொல்லுங்கள். டான்ஸ் பொருள வேணாம் அப்படி அது எப்படி சொல்றது ஜாக்கி, உருண்டு உருண்டு பொருள வேணாம், நீங்க அப்படியே இவ்வளவு இப்படி இது இருந்தா போதும். நீங்க வந்து வந்தீங்கன்னா என்ன மாயா என்ன, நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு சில விஷயங்கள் நடந்து மறந்துருவோம் அப்படின்னு
அப்படி போயிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க என்ன போய் ஒரு பெரிய டெஃபினேஷன் கொடுத்து, டெஃபினேஷன் கூட இல்ல ஜாக்கி, போய் உடனே உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும் தான் வந்து, சாரி அப்படிங்கிறீங்க. அந்த சாரிங்கிறது அவ்வளவு ஈஸியா போச்சா? இல்ல அது அதுதான் உங்க தங்கச்சியை சொல்லிருக்காங்க, அவங்க தங்கச்சியை சொல்லிருக்காங்க, இன்னைக்கும் சொல்றாங்க. அதை வந்து நியாயப்படுத்துறாங்க அவங்க. ஆயிரமே சேனல் சொல்லி அனுப்பிட்டுங்க, ஆயிரமே கமலவர்களே சொல்லி அனுப்பிட்டுங்க. உங்களுக்கு எங்கெங்க போச்சு அந்த சுயமரியாதை? சுயமரியாதைன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. சரி விடுங்க. ஐயோ, நினைச்சா இப்படிலாம் ஒரு சம்பாத்தியம் தேவையான்னு கேக்குறேன். இப்படி ஒரு புகழ், இப்படி ஒரு சம்பாத்தியம் எல்லாம் தேவையான்னு கேக்குறேன். அவ்வளவுதான், அதுதான். ஏன்னா உங்க நீங்க உங்க சைட்ல சொல்லாம இருந்தா பரவாயில்ல. இப்ப பூர்ணிமா அவங்க அம்மா வந்து அவங்க வேற மாதிரி பேசிட்டு போனாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்க அப்பா வந்து ரொம்ப தெளிவா சொன்னார், உங்க தங்கச்சி அவ்வளவு அழகா சொல்லிட்டு போறாங்க உங்களுக்கு. ஆயிரமே சொல்லி அனுப்பிடுங்க, யாரும் நான் இதெல்லாம் செய்ய மாட்டேங்க, நான் வேணா போறேன், ஹாய் ஹாய் சொல்லிட்டு வரேன், அப்படிதான் நீங்க சொல்லிடணும். இல்ல நீங்க எல்லாத்தை விட இன்னும் ஒரு ரெண்டு விஷயங்களாவது கேட்டிருந்திருக்கலாம் மனசார. இல்ல எனக்கு 5 ஸ்டார் கிடைச்சப்ப உன் முகம் மாறி இருந்தது, நான் கூட வெளில போய் அந்த இதை பார்த்தேன், என்னால தாங்க முடியல, அந்த கோபம் கூட எனக்கு இருந்தது. அது மாதிரி கூட சொல்லலாம். இன்னொன்னு, உங்களுக்கு தனித்தன்மை, உங்களுக்கு வளர்ச்சியே இல்லைங்க. யாரோ ஒரு நடிகர் படத்தை நீங்க ரிப்ளிகா பண்ணிட்டு இருக்கீங்க. அதை சொல்லுங்க. இந்த வடிவேலுக்கு இன்னொருத்தர் வந்தாரு ஒருத்தர், அது மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஒரு மாதிரி ஒரு ரிப்ளிகா மாதிரி ஆளுங்களை வச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தனித்த திறமையே கிடையாது. உங்க தனித்திறமைனா என்ன? அந்த தனித்திறமை என்னையே வெளிப்படுத்திருக்கீங்களா? நீங்கள் யாரோ ஒருத்தர் நடிச்சது திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். இதுக்கு வந்து ரோட்டில் அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, ஸ்டேஜ்லாம் வந்து அப்பப்போ ஆட்டு போவாங்க, ரஜினி மாதிரி எம்ஜிஆர் மாதிரி வேஷம் போடுறாங்க, அந்த மாதிரி வேலை தான் நீங்கள் பண்ணியிருக்கேன். அதை நான் குறைச்சி சொல்லலை. அவங்களுடைய உயரங்கள் அதுக்கு மேலே போகவே முடியல. உங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு, ஒரு பெரிய இடத்துல வந்து நிற்கிற ஒரு பொசிஷன் கிடச்சது கூட உங்களுக்கு அதோட வேல்யூவே இப்போ தெரியாமல் இருக்கிறீங்களேன்றதான் எனக்கு வருத்தம் ஆக்சுவலி. விடுங்க ஜாக்கி, வாங்க அப்படியே ஃபர்ஸ்ட்லேருந்து வருவோம் நம்ம. இப்போ என்னன்னா எனக்கு ரொம்ப ஆத்தாத்து போற விஷயமே, அவங்க தங்கச்சி சொன்னாங்க வீட்டுல வந்து, அவங்க தங்கச்சி வந்து சொல்லிட்டு போறாங்க இல்ல நெக்ஸ்ட் பிக் பாஸ்க்கு அவங்கள கண்டஸ்டண்டா கூட்டு வந்துருவாங்க. என்னவோ போங்க, அவங்கள கூட்டு வந்துட்டா கட் ஆயிரும். சரி வாங்க. ஏதோ எங்க வீட்டு பிள்ளை அப்படின்னு ஒரு பாட்டு போட்டாங்க ஜாக்கி, அது என்ன படம் என்னன்னு தெரியல. இப்ப எனக்கு அதுல ஒரே ஒரு வருத்தம் தான் இருந்தது. அதுல கூட எழுந்து காலையில மணி அப்படி ஆடுவாரு, இங்க விஜயவர்மா வருவார், நீங்க தான் காட்டணும், அவ்வளவுதான். இங்க பாருங்க, அதன் பிறகு வந்து என்ன அங்கே பாருங்க, அதாவது அங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து பாருங்க, இதெல்லாம் தானே உங்ககிட்ட சொல்றது. அப்பப்ப இந்த கமெண்ட் மகிழா கண்ணன் லைக் போடுங்கன்னு ரெண்டு பேரும் சொல்லல, லைக் கவுண்ட் குறைஞ்சிருச்சு. கரெக்ட் மகிழா கண்ணன், thank you so much. இது வந்து நான் எவ்வளவு தான் சொல்றது, லைக் போடுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க. பெரிய வசீகரா இருக்கு மேடம். பாருங்க, ஓம் பிரகாஷ் வந்து நான் வந்து எப்பயுமே நியூ ஜெர்சில இருந்து வாய்ஸ் ஓவர் ஆர்மில தான் இருப்பேன் நான். உங்க பொங்கல் வேணா பொங்கச்சோறு வேணான், அதே அவர் எவ்வளவு அவர் லைன்ல நின்னு நின்று பாத்துருப்பாரு, பொங்கல் லைன்ல நின்றுப்பாரு, புளியோதரை பாரு. அவர் வரும் இல்ல இல்ல, அவர் வரும்போதே வாய்ஸ் ஓவர் ஆர்மின்னு தான் வந்தாரு. நீங்க வந்து சும்மா இவங்கள என்ன பண்ணுவாங்க, காலையில் ஒரு டாஸ்க் கூப்பிடுவாங்க ஜாக்கி. அதாவது என்னன்னா, யார் யார் வந்து என்ன முடிஞ்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பொழுது இவங்க சொல்லுவாங்க, எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுப்பாங்க, இவெல்லாம் ஓடிடுவான், எங்கேயாவது ஊரை விட்டே ஓடிடுவான் சில பேர்லாம் அப்படின்னு மாயா வந்து சொல்லுவாங்க. இதை நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, காதுல கேட்குற மாதிரி, விஷ்ணு காதுல கேட்குற மாதிரி சொல்லுவாங்க. ஓட ஓடுவாங்க பிக் பாஸ் நிறைய பேர் இவங்க இங்கே இருக்கிறவங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லும்பொழுது விஷ்ணு சொல்வாரு, யாரு நான் கோழையனா, உங்களெல்லாம் ஓட ஓட விடணும், அப்போதான் தெரியும். ஒன்றும் இல்லைங்க, இப்போ வெளிப்படையாக சொல்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே வெளியில் போய் இன்டர்வியூவில் வந்து எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லிடணும். அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, நாங்கள் எவ்வளோ அவங்க மரியாதையாக பண்ணோம், அவங்க எவ்வளோ வந்து கேவலமாக எங்களை பேசுனாங்கன்றது இவங்க வெளியே போய் சொல்லணும். ஏன்னா இது யாருக்காகவும் விடக்கூடாதுங்க. அது என்னன்னா, உங்களுக்கு வந்து இருங்க, உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஆதரவு இருக்குன்ற ஒரே காரணம், அதாவது ஹோஸ்ட் மாதிரி இருக்கிறவருடைய ஆதரவு இருக்குன்றதுக்காக நீங்க என்னவா பேசிக்கலாம். அதாவது வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் இல்லையா, கோழை ஓடணும் அப்படின்னா, அது அது எப்படி ஒருத்தர் கோழை ஓடணுன்றீங்க? நீங்க இதே கோழை தானே வந்து பூர்ணிமாவோட வச்சு 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 கதை பேசி கதை பேசி, இன்னைக்கும் அந்த போட்டோ பார்த்துட்டே ஒரு கதை சொல்லுவாங்க, இவன் வந்து கெட்ட வார்த்தை சொல்லுவாங்க, ஏஎஸ் வேர்டு சொல்லுவாங்க. ஓ, அதை சொல்ல மாட்டேங்கிறேன். அந்த மாதிரி சொன்ன கெட்ட வார்த்தை இதுதான் அப்படி
அதனால அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஒருத்தரை நீங்க எவ்வளவு தைரியமா ஒரு அத்தனை கேமரா முன்னாடி நீங்க தைரியமா அந்த கெட்ட வார்த்தை சொல்றீங்க. கெட்ட வார்த்தை பேசுவது எனக்கு பிடிக்காது, இது என் வீடு, இதெல்லாம் எனக்கு காதுல அப்படியே ரீங்கார மாதிரி இந்த பேக்ரவுண்ட்ல ஓடிட்டே இருக்கு. ஜாக்கி, இது என் வீடு, இங்க கெட்ட வார்த்தையை நான் அனுமதிக்க மாட்டேன், எது வச்சு செஞ்சாருங்கிறது கெட்ட வார்த்தை, அப்ப இது என்ன? அவங்க என்ன வேணாலும் பேசலாம். திரும்பவும் ஜாக்கி, திரும்பவும் இன்னைக்கு என்ன கதையை எடுத்துட்டு வருவாங்கன்னா, அவங்களுக்கு ஓட்டிங் போகுதுங்கறதெல்லாம் தெரியும், அதுக்காகவே தான் அந்த கதையை எடுத்துட்டு வர்றது. திரும்பவும் இவன் பெரிய மன்மதனா, இவன் வந்து என்னவோ லவ் பண்றான் அப்படின்னாங்களாம். அப்படின்னும் பொழுது இன்னைக்கா அனன்யா ஏதோ ஒரு வகையில டக்குன்னு வாய் விட்டாங்க. ஏ, நான் கூட போயிட்டு திரும்ப வரும்பொழுது அப்படிதான் இருக்கிற மாதிரி தான் இருந்தது, நீங்க அவங்களை அப்படி சொல்ற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு. அப்புறம் தான் பார்த்தா அந்த பொண்ணு தான் அவர்கிட்ட வந்து ஃபீல் ஆகுது, அந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சுன்னுவாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சதுன்னு சொல்றதை விட இது என்னது, வந்து பிக் பாஸா இல்ல வந்து டேட்டிங்? ஏன்னா வந்து எல்லாரும் வந்து ரெண்டு பேர் ஒரு வாரத்துல போயிட்டாங்கல்ல. சரி விடுங்க, நீங்க எங்க போய் நின்று பேசுறீங்கன்றது எங்களுக்கு தெரியாதான்னு கேட்கறேன். இது வந்து டேட்டிங் ஆப்பா ஆச்சா பூச்சா அப்படின்லாம் சொல்லி பேசினாங்க. அப்பயும் அவங்க அதான் சொல்லுவாங்க, இவெல்லாம் ஒரு மன்மத குஞ்சா, இவெல்லாம் அவர்களுக்கு பிறந்தநாள். நிறைய பாடல்கள், அவரது ரொம்ப நல்ல பாடல்கள்லாம் இருக்கு. நீளம் கொண்ட கண்ணும் மோகம் கொண்ட நெஞ்சும் காலந்தோறும் என்னை சேரும் கண்மணி, பூவை எங்கு சூடும் பூவும் பொட்டும் யாவும் மன்னன் எந்தன் பேரை கூறும் பெண்மணி, காலை மாலை ராத்திரி காதல் கொண்ட பூங்கொடி ஆணை போடலாம் அதில் நீயும் ஆடலாம், காலை மாலை ராத்திரி காதல் கொண்ட பூங்கொடி ஆணை போடலாம் அதில் நீயும் ஆடலாம். நீ வாழத்தானே வாழ்கின்றேன் நானே, நீன்றேது பூவைத்த மானே இதயம் முழுதும் உனது வசம். அதாவது ஜேசுதாசி எவ்வளவோ பாடி பாடல் பாடியிருக்காரு. ஏன் ஹரிநிவாசனும் கண்ணாடி வேற உலர்ந்து அந்த கண்ணுப்பா என்ன மாதிரி பாட்டு அது. நான் எதுங்க ஹரிகராசனம் சிவனாசனம் பாடுறேன், அதுதான் அவர் பாடி பா தூங்குகிறார்ல அவர், அதுக்கு என்ன? இதன் பிறகுங்க எல்லாரும் வந்து இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் நம்ம கிட்டே இருந்து கத்துட்டு தான். ஆரி வந்து தினேஷ் வந்து என்ன சொல்லுவார்னா, அவரு நேர வண்டி வந்து ஒருவேளை கப்பு வாங்கிட்டேனா நேர வண்டி பெங்களூர் கூட்டுருவேன் அப்படின்னு அவரு. அதுக்கப்புறம் மணி என்ன சொல்லுவாப்பூர் அங்கே பெங்களூர்ல போயிட்டு நந்தி ஹில்ஸ்ல போய் கொஞ்சம் நேரம் வந்து நிம்மதியா இருந்துட்டு விஷ்ணு சொல்லுவாப்ல, வெளில போனவனே கிளி பார்த்து போறான், இவ்வளவு பெரிய ஷோல நான் இருந்தேனா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து இந்த பக்கம் திரும்பவே மாட்டாரு. அவர் அந்த பக்கமே திரும்ப மாட்டாரு. நான் பேசுவது என்னங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சில பேரை வந்து அவங்களுக்கு வந்து ஒன்னு அன்பால அடிக்கிறது ட்ரை பண்ணுவாங்க, பிரதீப் அப்படிதான் மாட்டாங்க, இல்ல இந்த மாதிரி வந்து இதுல போடுவாங்க. அவங்க வந்த உடனே அடிப்பாங்க. நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லன்றது வந்த உடனே அடிச்சிருவாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. அவங்க வந்து அதான் இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, அதாவது இந்த மாதிரி ஆள பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தாலே கல் எடுத்து அடி நாங்களாம் அவங்க அம்மா. இன்னைக்கு வந்து தட்டாமலை சுத்துறாரு, தூக்கி வச்சு கட்டா கட்டி பிடிச்சி அவரு அவரு கூட வரல சார், இவங்க ஓடி போய் அப்படியே விடுங்க, அவரே கூட இருக்கட்டுங்க, என்னெல்லாம் அது அதை விட, அதாவது இந்த பக்கம் விக்ரம் சரவணன் இப்படின்னா அவரு அதுக்கு மேல. சரி விடுங்க, இந்த இதுல கொலாப்ஸ்ல அவரும் ஒரு காரணம். நான் இப்பயும் சொல்றேன், ஒரு பொய்ய நிரூபி ஒருத்தனை வெளியே அனுப்பினவங்க யாரும் உருட மாட்டாங்க. சரிங்களா? ஸோ தினேஷ் வந்து இப்படி சொல்லிட்டாரு. அப்புறம் மணி வந்து என்ன சொல்லுவாருன்னா, ஃப்ரெண்ட்ஸோட போகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அவருக்கு
பிடிச்ச பிள்ளையார் கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு வந்து போய் பார்க்கணும் அப்படின்வாங்க. அர்ச்சனா அழுதுருவாங்க, இங்க வந்து எனக்கு ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு, எங்க அப்பா அம்மா கிட்ட நான் என்ன மாதிரியா இருக்கணும், கொஞ்சம் எவ்வளவோ எனக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஸ்பேஸ் நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு. அவங்க ஏரியாவில் அர்ச்சனா ஏரியாவில் எதுவுமே பிபி மாத்திரை இல்லையா, எல்லாம் ஸ்டாக்கே இல்லையா, எல்லாம் அவங்க அப்பா வாங்கி முழுங்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலி. ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப வந்து விசித்திரா மேல ஸ்டாம்பிங் பண்ணி இப்ப அடுத்தது ஸ்டாம்பிங் ஊருக்கு வந்திருக்காரு தினேஷ் ஆக்சுவலி. ஏன்னா நேத்து நம்ம கூட ஏதோ வந்து அது பேசுறதுக்கு பேசினாரு நேத்து சொல்லிட்டோம் ஆக்சுவலி. நேத்து கூட விமர்சனத்தில் என்ன சொன்னோம், இந்த மாதிரி அர்ச்சனா பேச தப்புன்னு சொல்லிட்டோம். அவரு அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அவர் அதை சொல்லி சொல்லி பண்ணிட்டே இருக்காரு ஓகேங்களா. இத்தனைக்கும் விஷ்ணு வந்து கம்முன்னா இருக்கிறாரு, விஷ்ணுக்கு தெரியும் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்ட்டு. இதுல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி, அர்ச்சனா அதை சொல்லுவாங்க, அதையும் இப்படியே சொல்லிடுறேன். அர்ச்சனா சொல்லுவாங்க, நான் உங்களை பார்த்தாம நீங்க என்ன பாக்கல. இது ஏன் சொல்றோம்னா, இப்ப நம்ம விசித்ரா கிட்ட பேசும்போது விசித்ரா பேசுவாங்க, இவர பேசுறவங்களை நீங்க வந்து திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, அங்கங்க பேசும்போது அதுல நம்ம பதிலே சொல்லல. ஏன்னா நீங்களும் அது மாதிரி பேசுறீங்கன்ற போது அவங்களும் சொன்னாங்க, வெளிப்படையாவே சொன்னாங்க, நீங்களாம் வந்து தோத்து போனா ரொம்ப சந்தோஷம் சொன்னாங்க. ஆனா இங்க நான் என்ன சொல்லணும்னா, அந்த பொண்ணு விலகி விலகி போகுது, அது மட்டும் கிடையாது. அவங்க சொல்லுவாங்க பேசுவாங்க. அவங்க வெளில போனவொடனே அவங்க வீட்டில் பயங்கரமாக வெல்கம் பண்ணாங்களா, அவங்க பாட்டி வந்து மாதுளம் பழம் வந்து என்ன விஷ்ணு உனக்கு மாதுளம் பழம் கொடுக்க மாட்டானா, நான் கொடுக்குறேன் இரு அப்படின்னு சொல்லி டர் டர் இப்படி திருகி ஜூஸ் போட்டு கொடுத்தாங்களாம். அங்கேருந்து மணி அதை எடுத்துருந்தது என்ன இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்பாரு, ரொம்ப நல்லா இருந்தது. என்ன இல்லைன்றத விட அதாவது இன்னைக்காக நீ தப்பிச்சுட்டு நினைச்சிட்டு இருந்தேன் உடையத்துல இன்னைக்கு குத்துட்டாங்க அப்படின்னா. அப்போ வந்து அவர் சொல்லாரு, அவங்க அப்பதான் விஷ்ணு வினுஷா வருவாங்களே, ஏம்மா ஒரு மாதுளம் பழம் கொடுக்கல, வெளில வந்துடும் உனக்கு 10 கிலோ மாதுளம் பழம் வாங்கி அனுப்புறமா அப்படின்ட்டு. இல்ல எங்க அம்மாவுக்கு உனக்கு பிடிக்கும், ஓ உனக்கு பிடிக்குமா அம்மா, அவங்க அம்மா பேரு சந்தியாவா, அவங்களுக்கு ஏதோ பத்தே போல இருக்கு சந்தியா அம்மா, சந்தியாவோட அம்மாவுக்கு அம்மா அம்மா இதெல்லாம் விட்டுருங்க, ஓ உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னா எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. அந்த இடம் ரொம்ப ஃபன்னா இருந்தது. அதன் பிறகு வந்து விஷ்ணு வந்து விஷ்ணு பத்தி திருப்பி மாயா அனன்யா கிட்ட பேசின அந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசிட்டோம். அதன் பிறகுதான் இவர் இந்த டைட்டில் வின்னரும் சுரேஷ் அவர்களும் என்ட்ரி. எங்கள் டைட்டில் வின்னரு மாயா கதையெல்லாம் விட்டுருங்க, அவர் மாயா கிட்ட இப்படி தான் இருந்துட்டு போனாருங்க. ஹே என் டைட்டில் வின்னர்னு சொல்கிறாங்கயா, டக்குன்னு கை சார் இந்த கையை நீங்கள் தூக்கணும் அந்த கையை அவங்க தூக்கியிருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க, எனக்கு ஒரே இதுவாக இருக்குது அப்படின்னு. இது அவருக்கு கலாய்க்கிறாங்கன்றது புரிஞ்சுதான் அதை வந்து வேற மாதிரி மாத்தி பெருமை இல்லாதவங்க வந்து திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது டக்குன்னு இதுவே எனக்கு போதும்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, திறமை இல்லாதவங்க எனக்கு எதுக்கு அதை வந்து பாருங்களேன், ஐயோ என்னத்த சொல்றது. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இதுவே அவங்களுக்கு வந்து பெஸ்ட்ன்ற மாதிரி அவங்க, நான் எவ்வளவு சீரியஸ் மேட்டரா சொல்லிட்டு இருக்க மேடம், அதாவது வயிறு எரிஞ்சி அது என்னடா இது பேசுறீங்கன்னா கீழே உடனே ஒரு அண்ணா நீங்க ஏன் நான் டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்ட்டு. திரும்ப வந்து பெருசாச்சுன்னா செகண்ட்ல பேசுவோம். சோ இப்ப வந்து நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும் நான் கொண்ட பாசம் தடம் மாறிடாது நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள்தோறும் நெஞ்சில் நான் ஏந்தும் தேனே என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே வாய்ப்பேசிடும் புல்லாங்குழல் நீதானொரு பூவின் மடல்
நல்லா வாயை திறந்து பாட்டு கேட்டுருக்காரிங்க. லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணாதவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. இன்னும் வேறு ஒரு எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது நீங்கள் வெனஸ்டே இல்லைங்களா? ஆமாம். ஓகே, சொல்லுங்க. அவ்வளோதான், இன்னைக்கு வெனஸ்டேவான்னு கேட்டேன். ஆமாம், மீண்டும் வேறு எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி ஷேர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.